ஒருவர் இருந்தார், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கொண்டு சொன்னார், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கங்கால ஷாம்ல, ஆயிரத்து கங்கால ஷாம்ல. அந்த காலத்துல கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க, பேர்வளைக்கு வர 50-55 கிலோமீட்டர். இன்னைக்கு அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, மதீனா மக்காலது மதீனாவா 9 நாள், மதீனா வந்து மக்காவா 9 நாள், இங்க இருந்து தபூக்கா 15 நாள், அங்க இருந்து ஷாமா 20 நாள், நாள்ல தான் கணக்கு சொல்லுவாங்க. பெருமானார் ஒரு படை அனுப்புறாங்க, புகாரில் வருகுது, 3 பேர் தளபதி ஆக்குறாங்க, வளமைக்கு மாற்றமா. யாரு தளபதி? ஜெயித் பின் ஹாரிசா, ஜாஃபர் பின் அபு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்புறம் அப்துல்லா பின் ரவாஹா ரதியல்லாஹு. போங்கன்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, போயாச்சு. ஜெயித் நீங்க ஷஹீதாக்கப்பட்டா, ஜாஃபர் நீங்க கொடியை பிடிங்கன்றாங்க, ஜாஃபர் நீங்க ஷஹீதாக்கப்பட்டா, அப்துல்லா பின் ரவாஹா கொடியை பிடிங்கன்றாங்க. இப்ப 1000 கிலோமீட்டர், ஒண்ணுமே இல்ல, இன்டர்நெட் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, வைபர் இல்ல, ஃபேஸ்புக் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, மதீனாவுல ஒரு சில தோழர்கள் இருக்கிறாங்க, மதீனாவுல பெண்கள் இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு போகாத ஒரு சிலர் இருக்கிறாங்க மதீனா பாதுகாப்புக்கு. பெருமானார் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கு மாத்தாவை காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க உத்தத்தை, யுத்தத்தை நேரடியா பார்க்கிறாங்க. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஜெயித் பின் ஹாரிசா கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை ஜாஃபர் பின் அபி தாலிப், இந்த உம்மத்தின் சிறப்பான ஒரு பேச்சாளர், கொடியை பிடித்துக் கொண்டு முன்னாடி போகிறார், அவர் வீர மரணம் அடைகிறார். ரசூலுல்லாஹ் கண்ணால கண்ணீர் வடிஞ்சிச்சு, முழு மதீனாவுக்கும் பரவிட்டு, ஜாஃபர் திரும்பி வர மாட்டார், ஊருக்கு திரும்பி வந்தா இவர் என்ன நபி என்று கேட்பாங்க. ஏண்டா பக்கத்துல முனாஃபிக், அங்கால காஃபிர், விடுவாங்களா? ரசூலுல்லாஹ் பொண்டாட்டி மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தாய் எவ்வளவு சீரழிக்கணுமா அப்படி சீரழித்தார்கள், அவ்வளவு மோசமாக பேசினார்கள், ஒரு ஆணுக்கும் அவர்களுக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்கு பேசினார்கள். வாய்க்கு வந்தபடி பேசுவதற்கு பின்னாடி முனாஃபிக் இருக்கிறார்கள். ஒரு கொஞ்சம் கத்தியில நடக்கிற மாதிரி கொஞ்சம் பிழைச்சிச்சு பூதாகாரமாக்கிறோம். அங்கால கிறிஸ்தவர்கள், இங்கால முனாஃபிக்கள், அங்கால மக்கத்து குரைஷ் குஃபார்கள், எல்லாருக்கும் அந்த மாதிரி. பெருமானார் சொல்றாங்க, ஜாஃபர் திரும்பி வர மாட்டார், அவர் திரும்பி வர மாட்டார். எப்படி 1000 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள செய்தி இப்ப சொல்றது? இங்க இருந்து கண்டி தூரம் இல்ல, இங்க இருந்து இலங்கையில் அவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம், அவ்வளவு தூரத்துக்கு அங்கால மெசேஜ் இல்லாம குதிரையில வந்தா கூட எவ்வளவு நாள் எடுக்கும், அவ்வளவு நாள் எடுக்குமே வேகமா வந்தா கூட. அந்த மக்களுக்கு டேட் தெரியாதா? அவங்க ஜும்மா நாளதான் ஜும்மா தொழுந்தாங்க, யோமுல் ஜும்மாலதான் ஜும்மா, யோமுல் சபத் சனிக்கிழமைல சனிக்கிழமைண்டாங்க, சனிக்கிழமைல போய் ஜும்மா தொழல அவங்க, அவங்களுக்கு நேரம் தெரியாதா? என்னையும் உங்களை விட நேரம் தெரியும். வானத்தை பார்த்தது மகரிபன்வாங்க, இது இஷாண்டுவாங்க. இங்க எத்தனை பேருக்கு வானத்தை பார்த்து இஷா சொல்ல தெரியும்? கேலண்டரை பார்த்து டைம் சொல்லுவீங்க, வானத்தை பார்த்து டைம் சொல்லுவாங்க, இது இஷா இது ஃபஜ்ர், அவங்களுக்கு நேரம் தெரியும். பெருமானர் லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக என்ன ஐயனுடைய ரப் எனக்கு முகத்தாவை காட்டுகிறார். இதுதான் இதுக்கு என்ன ஆச்சரியம் என்றா, இந்த வரலாறு நாங்க மட்டும் சொல்லல, கிறிஸ்தவரை எழுதி வச்சிருக்கோம். கிறிஸ்டியன் உலகத்தோட நடந்த ஃபர்ஸ்ட் வார், ஜசீரத்துல ஆரம், அரபிகள் அரபிகளுக்குள்ள மட்டும் இன்டர்னல் வார் அடிச்சாங்க. கிறிஸ்டியன் உலகத்து ரோம பேரரசு, பாரசீக பேரரசு எட்டி கூட பார்க்கல, அப்படி பெரிய வல்லரசு. ஃபர்ஸ்ட் வார் நடக்குது, ரோமம் வா, வெளியே வா, நாங்க வெளியே வர்றோம். அவன் எழுதி வச்சிருக்கிறான், நாங்க எழுதுன மாதிரி அவன் அவன் புக்ல இருக்குது, நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். அதே படிச்சு என்ன ஆச்சரியம் என்றா, இங்க 3000 ஒரு லட்சம் சில புக்ல ரெண்டு எழுதி வச்சிருக்கான், ரெண்டு தரப்பும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார் பத்ர் உஹத் மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் வார். மாத்தாவுக்கு போனா ரசூலுல்லாஹ் லைவ் பண்றாங்க, ரசூல் அந்த போருக்கு போகல, என்ன சொன்னார்கள், ஜாஃபர் திரும்பி வர மாட்டார், அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர் திரும்பி வர மாட்டார். எல்லாம் முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைவா பாக்குறாங்க யுத்தத்தை, பார்த்ததுக்கு பிறகு மூணு பேர் சொல்லிட்டாங்களா
அவர் கிட்ட போய் குடியே குடுக்குறாங்க. அவர் ஏன்ன்றார், இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவர், இப்ப வந்தவர். அவர் என்ன பண்றாரு, பெரிய வீரர், உஹது யுத்தம் தோத்துச்சு பாருங்க, முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அவர் தான் பேக் சைட்ல இருந்து வந்து அடிச்சவர். அப்ப அவர் காஃபிர், உஹது நேரம் காஃபிர், அவர் அவர்தான் அந்த பக்கத்துள்ள பெரிய போர் வீரர், இஸ்லாத்துக்கு வந்துட்டாரா. கொடிய பிடிச்சவர் என்ன பண்றாருன்னா திரும்பி திரும்பி பாக்குறாரு, இவர் அந்த காலத்துல பெரிய ஆளாச்சு, கையில கொடுத்து அவர் ஏறாண்டாரு. அவர் என்ன பண்றாரு, இப்பதான் வந்து வராமல் இஸ்லாத்துக்கு என் கையில கொடிய தாருங்கன்னு பாட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இவரை சொல்லவே இல்லை. எத்தனை பேரை சொன்னாங்க ரசூல்லா, மூணு பேரை சொன்னாங்க. மூணு பேரும் ஷஹீதாக்கப்பட்டால், இவர் ஷஹீதாக்கப்பட்ட அவர், அவர் ஷஹீதாக்கப்பட்ட இவர், மூணாவது ஆள் ஷஹீதாக்கப்பட்ட இவர் சொல்லல ஹதீஸ்ல. பெருமானார் மதீனாவுல லைவா சொல்றார்கள், ஷைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்களில் ஒரு வாள், காலித் பின் வலீத் கொடியை பிடிக்கிற, அல்லாஹ் அவர் கையில வெற்றியை கொடுத்தாங்க, அவர் ஷஹீதாக்கப்படல. எல்லாம் முடிஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க, பட வந்தா எல்லாரும் சொல்ல, எங்களுக்கு தெரியும் விஷயம் எல்லாம் தெரியும், கதையெல்லாம் தெரியும். காலித் பின் வலீத் வர்றாங்க ரசூலுல்லா பக்கத்துல, வந்து ஒரு வாளை எடுக்கிறாங்க, யமன் நாட்டு நீட்ட வாள், யார சொல்லலாம், என் கரத்தால ஒன்பது வாள் உடைச்சிட்டு யார சொல்லலாம், அல்லாஹ் இந்த வாள்ல பறக்கத்தை வச்சான்னு கதையை சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த ஹதீஸ் புகார்ல வருது, இதுல இதுல என்ன தொழுகை இருக்குது, இதுல என்ன ஜிக்ர் இருக்குது, இதுல என்ன நோன்பு இருக்குது, என்ன இபாதத் இருக்குது. இமாம் புகாரியே இதை போட்டார், எதுக்கு போட்டாரு, கப்ஷா விடாதீங்க, போய் சொல்லாதீங்க, இளைஞர்ல உட்கார வைத்திரிய சொல்லிக் கொடுங்க, எங்கள் தலைவர் யார், அவர் நாவசித்து பேசினால் போய் பேச மாட்டார், இவரை மாதிரி ஒரு தலைவரை பார்க்க மாட்டீங்க, இவரை விட்டுட்டு தானா கூத்தாடி ரஜினிகாந்த் இருக்கிறீங்க, இவரை விட்டு தானா வச்சு இந்த மாதிரியான அயோக்கியர்கள் எல்லாம் எப்படிடா உங்க மனசுல சுமக்க முடியுது, காட்டினீங்களா, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் யார் என்று காட்டினீர்களா, பெருமாள் எப்படிப்பட்டவர் என்று காட்டினீர்களா. இளைஞர்களுக்கு இவ்வளவு பெரிய சவால் இருக்கிறது சைத்தானால, அதை முறையடிக்கிறதுக்கு ஒரு ஜெனரேஷன் உங்கள் தாடிகள் நிறைத்து விட்டது. நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த சொத்துக்களை கொடுத்து, இந்த மார்க்கத்தை கொடுத்து நீங்கள் கபரை நோக்கி போகிறனா, அவர்களுக்கு தூய மார்க்கத்தை கொடுத்தீர்களா, எங்க தலைவர் பக்கத்துல யாருக்கு நிக்காது என்று சொல்லி காட்டீர்களா, யார் ரசூலுல்லா அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிற அளவுக்கு பாடம் புகட்டினீர்களா, யார் விஜய் என்று தெரியுது, யார் அஜித் என்று தெரியுது, யார் ரஜினி என்று தெரியுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமான சொன்னார், எதுக்கு சொன்னாங்க, அந்த மக்கள் தான் நம்பி இருந்தாங்களே, எதுக்கு சொன்னாங்க தெரியுமா, எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஒப்படைக்கணுமா இருந்தா யோசிச்சு பார்ப்பாங்க, ஆகா எப்படி அவர் எப்படி அவ்வளோ அவ்வளோ தூரத்துலேருந்து மெசேஜ் சொல்கிறாரு, சொன்ன நாளில் தானே நடந்துச்சு, இவர் என்ன டேட்டில் சொன்னாரோ என்ன டைமில் சொன்னாரோ அதே டைம்லன்னா எப்படி பர்ஃபெக்டாக சொல்லையானோ, ஓ ஏதாவது டயலாக் டவரில் இருந்துச்சா, இன்டர்நெட்டை பார்த்து சொன்னாரா, எதுக்கு தெரியுமா, இவர் இதை சொல்லி இது சரியாக இருந்தா ஏன் அவர் சொன்னது கபரில் நடக்காது, ஏன் அவர் சொன்னது மகிஷரில் நடக்காது, ஏன் அவர் சொன்னது நடக்காது.